guys, welcome to my channel. நான் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கு நான் முத நாளே மட்டன் வாங்கி நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னென்னலாம் போட்டு மேரினேஷன் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நான் குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறேன் மட்டன் பிரியாணி. அது வந்து இந்த மட்டனை வந்து வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு ஒரு டம்ளர் போல் தண்ணி நம்ம ஊற்றி நல்லா நம்ம வேக வைக்கணும் மட்டனை. இல்லை ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டால் போதும், இந்த மட்டன் நல்லா வெந்துடும். இப்போ பார்க்கலாம். நல்ல சூப்பரான வாசம் இருக்கு. மட்டன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். சூப்பராக வந்துருச்சுங்க. இன்னும் நம்ம ரைஸோடு வைக்கும் போது இன்னும் நல்லா செட் ஆகிடும். இது நான் வந்து ஒரு ஹாஃப் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த ஹாஃப் கிலோ மட்டனுக்கு நான் ஹாஃப் கிலோ ரைஸ் தான் போட போகிறேன். இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் இந்த குக்கர்லேயே வைக்க போகிறேன். நம்ம எவ்வளோ தண்ணி இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நம்ம மெஷர் பண்ணிட்டா போதும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரைஸ் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, ஒரு ஒன்றரை டம்ளர் போல் இருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ரைஸ் வைக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு குக்கர் வச்சிடலாம். இந்த குக்கர் வச்சுட்டு நான் கொஞ்சம் ஆயிலும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஆயிலும் கீயும் ஆட் பண்ண போகிறேன். கீ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். நல்லா ஹீட் ஆனோடனே ரெண்டு பட்டை போட்டிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கிராம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், நீள நீளமாக வெட்டி வச்சுருக்க ஆனியன், இது கூடயே கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது போட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஆனியன் வந்து நல்லா வேக விடணும். இப்போ நம்ம தக்காளியும் போட்டு நல்லா வதங்கின பிறகு புதினா கொத்தமல்லி ரெண்டும் போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம் கொஞ்சம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணும் போதும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். இது வதங்குறதுக்கும் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ அதனால் கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுவோம். நான் ப்ரௌன் ஆனியன் ரெட் ஆனியன் போட்டனால உங்களுக்கு ரொம்ப ப்ரௌனாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த கேமராவில். ஆனால் ரெட் ஆனியன் நல்லா டேஸ்டாக இருக்கும் பிரியாணிக்கு. இது போட்டுட்டு கொஞ்சம் கர்டு போட்டுப்போம். கர்டு ஒரு ஒன் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். நம்ம மேரினேஷன் பண்ணும் போதும் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டோம், இப்போயும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி மட்டன் ரெண்டையும் நம்ம சேர்த்து இதில் ஊற்றிடுவோம். தண்ணியை மட்டும் நம்ம மெஷர் பண்ணி ஊற்றுவோம். மட்டன்லாம் போட்டுட்டு ஒரு பரட்டு பரட்டி விடலாம் அந்த மசாலாவோட.
பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மட்டன் வெந்த வாசம், இந்த மசாலாவோட வாசம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் நல்லாவே ஹையில் வச்சுப்போம். ஹையில் வச்சுட்டு எவ்வளோ தண்ணி நான் மெஷர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டம்ளர், ஒரு 1.5 டம்ளர் கிடச்சிருக்கு தண்ணி. அதோட நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதில் ஊற்ற போகிறேன். இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்போட டேஸ்ட்டு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ரைஸ் போடுவோம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ரைஸ் போட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணி, ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு கலந்து விட்டுடலாம். அரிசி உடையாத அளவுக்கு கலக்குங்க, ரொம்ப போட்டு கலக்க வேணாம். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுட்டு 2 விசில் வெயிட் போட்டுட்டு ஒரு 2 விசில் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அதை விசில் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வாசம் வருது, சூப்பராக இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்கு. நீங்களே மட்டனும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.